ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க பட்ஜெட்ல வீடு வாடகைக்கு வேணுமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. அந்த வழக்கில் இருக்கவங்க ஆரம்பத்திலே கொலை வழக்கில் இருந்து வரவர், இது மாதிரி குற்ற செயல்களில் எஃப்ஐஆர் போட்டு நிற்கிறவங்க தான் அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறாரு. என் மேலே அப்பழு கெட்டவன், என் மேலே ஒன்றுமே கிடையாது, அம்மாவுக்கு பிணை கொடுத்தவன், அப்போல்லாம் தெரியலையே அம்மா இவருக்கு. எனக்கு 30 வருஷமாக இவர் ஃப்ரெண்டு. அப்போயில் நான் என்ன பாகிஸ்தான் கட்சியில் இருந்த பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்டியில் இருந்து வந்தேன். ஆகவே அவர் பிடிக்கலை, எல்லாத்தையும் குறை சொல்கிறார். பண்டூட்டியாரை குறை சொல்கிறார், என்ன குறை சொல்கிறார், யாரை குறை சொல்லலை அவர். அவர் நிலை தடுமாறி பேச ஆரம்பித்து விட்டார். கோலாலம் புரிகிறார். ஆகவே ரொம்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. அவர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் யாராவது நியூரோ சர்ஜனை பார்க்கறது நல்லது. பேசி அசிங்கப்படுத்துகின்றவர்களை, அவர்கள் வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற நீங்கள் சொந்த கட்சிக்காரர்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை முதலமைச்சரால். ஆகவே அவர்கள் பக்கமும் கோபம் திரும்பட்டும் இந்த முதலமைச்சருக்கு. நாங்கள் நாணயமாக பேசுகிறோம். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் இதுவரை தவறாக ஒரு வார்த்தை பேசியிருந்தால் நான் வெளியேறி விடுகிறேன் இந்த பிரஸ் முன்னாடியிருந்து. மாலை அணிவித்திருப்பதும் இனிப்பு வழங்கியிருப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சியை நாங்கள் இங்கே காண முடிகிறது. இங்கே நூற்றுக்கணக்கான மகளிர் நமது லட்சுமி தலைமையிலே வந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை, நேரம் போதாது. ஆகவே அத்துணை பேருக்கும் நான் எனது நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நாமக்கல் பழனி டிபிஎஸ்சி எஃப்ஐஆரை போட்டாச்சு, தொடர்ந்து கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்காங்க தப்பிக்கிறதுக்கு. அரசு வேடிக்கை பார்க்குது, விடிய அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. மக்களுக்கு எதிரான செயல்களை செய்யும் பொழுது அந்த அரசை எதிர்த்து அண்ணன் ஓபிஎஸ் அறிக்கை விடுகிறார். ஆனால் மிகவும் கேவலமாக பேசுவதை வேடிக்கை பார்ப்பது தான் இந்த அரசினுடைய வாடிக்கையாகிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் மிகவும் வேகமாக எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்து விட்டார். எங்கேயாவது யாராவது ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கின்ற ஒரு அமைச்சராவது நாங்கள் நிரூபிப்போம் என்று சொல்லுவதில்லை. நான் சொல்கிற சுந்தரேசன் சொல்லியிருக்காங்களா, நாங்கள் நிரூபிக்கிறோம். அண்டன் இணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், நாங்கள் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அவர் வாரிசாக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ், இவர் பொதுச் செயலாளரும் ஆக முடியாது, இவர் வந்து எலெக்ஷனில் கூட நிற்க முடியாது இனிமேல். இதெல்லாம் கன்விக்ஷனாக மாறும். இந்த வழக்குகள் வழக்கு மன்றத்தில் தண்டனைக்கு உட்படுவார். எடப்பாடி பழனிசாமி தேர்தலிலே நிற்காத ஒரு நிலைதான் தமிழகத்திலே வரப்போகிறது. அவரை நம்பியெல்லாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏமாந்து விடாதீர்கள். எங்களுக்கு எதிரி, பொது எதிரி தீய சக்தி பழனிசாமி தான். அவர் உட்டாந்த கூட என்ன அவருடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், அப்புறம் இந்த சி வி சண்முகம் உட்டா, வேறு யாரும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. அஇஅதிமுகவில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஓபிஎஸ் பின்னால் வருவதை பார்க்கத்தான் போகுது. மாவட்ட கழகத்திற்கு எனது அன்பு இளவல் தினேஷ் அவர்களையும், புறநகர்களுக்கு எடப்பாடி ராஜேந்திரன் அவர்களையும், ராஜ்குமார் அவர்களையும், அருமைக்குரிய அன்பு சகோதரர் பெரியசாமி அவர்களையும், ஜெய்சங்கர் அவர்களையும், நம்ம ஜெய் என்று அன்போடு அழைப்போம், ஜெய்சங்கர் அவர்களையும் மற்றும் அவரோடு இவரை சொல்லிட்டு நம்ம குளத்தூர் சொல்லிட்டு ராஜ்குமார் அவர்களோடு மணிகண்டன் போன்ற ஓமலூர் போன்ற பலர் இங்கே அறிமுகமாக வணங்கக்கூடிய அமைப்புகளும் தலைவர்களும் சொல்ல முடியும். ஆனால் ஊழல்வாதிகள் எல்லாம் போய் பசும்பொன்னையா பெயரை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த யோகியதையும் இல்லை. பழனிசாமிக்கும் பசும்பொன் முத்துரமாக தேவரையாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, ஆண்டிப்பட்டியில் நின்று அம்மா மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். அதற்கு பின்னாலே முதலில் 73 தேர்தலில் மாயத்தேவரை நிற்க வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது. தொடர் வெற்றியாக அண்ணன் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் இப்பொழுது சென்ற முறை நடந்த நாடாளுமன்றத்திலே தேனியிலே வெற்றி பெற்றார். தென் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். 10.5 உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நேரத்தில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி தேவையில்லாமல் அதை அனௌன்ஸ் பண்ணி அங்கே தென் தமிழக மக்கள் வெறுப்புக்கு ஆளானவர் தான் பழனிசாமி.
சென்ற முறை பழனிசாமி போகவில்லை. அங்கே போனால் பயங்கர எதிர்ப்பு வரும்னு சொல்லி தென் தமிழகத்திற்கு பழனிசாமி போகாமல் முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அப்புறம் மவுண்ட் ரோட்டில் போய் மாலையை போட்டார். இப்போ பிரதம மந்திரி வந்தால் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும், அதில் ஒளிஞ்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போகலாமான்னு பார்க்குறாரு. அது நடக்காது, அந்த எதிர்ப்பு தொடரும். ஆகவே அங்கே அந்த மக்கள் இந்த 10.5% இடஒதுக்கீடு அறிவிப்பில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 88 அதிகமான, நான் ஜாதியெல்லாம் பேசுகிறதில்லை, அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஆகவே பழனிசாமி தென் தமிழகத்துக்கு போக முடியாது. இன்னொன்று சொல்கிறேன் சார், 112 இடங்களை கொண்டது தான் தென் தமிழகம், அதுதான் முடிவெடுக்க வேண்டும் அடுத்த ஆட்சியையும் முதல்வரையும். ஆகவே இந்த இந்த நேரத்தில் இப்பொழுது பதிவு செய்கிறேன். பொன்விழா காணி